ஹலோ கைஸ், நான் உங்கள் போர்க்கியன். டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் டாப் 11 ஐடியாஸ் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் இந்த டாப் 11 ஐடியாஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் தான் இந்த கேட்டகரி இருக்குன்னா இந்த கேட்டகரிகளில் நிறைய சப் கேட்டகரி வரும். ஸோ அதனால் இந்த ஒரு கேட்டகரியை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்து உங்களுக்கும் கிடைக்கலாம். ஏன்னா நான் இதை சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கண்டென்ட் வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டென்ட் இருந்தது. பட் நான் 11 ஐடியாஸ் மட்டும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சேனல்ஸ். ஸோ ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபோட்டோவை எப்படி எடுக்கணும், அந்த ஃபோட்டோவை எடுக்கும் போது அந்த ஃபோட்டோவோட செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ரோவாக நம்ம எப்படி எடுக்கிறது, பேனரோமாவாக எப்படி எடுக்கிறது, அண்ட் கட் பண்ணி க்ராப் பண்ணி இதோ அதை நார்மலாக பார்த்தீங்கன்னா கேமராவில் எப்படி எடுக்கிறது, அண்ட் எடுத்து முடிச்ச பிறகு எப்படி வந்து நீங்களாம் கொடுக்குறது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. அண்ட் சேம் அஸ் வீடியோகிராஃபியும் அது தான். பட் வீடியோகிராஃபி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னென்ன ஆங்கிளில் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எத்தனை டிகிரியில் வந்து நம்ம இந்த ஆங்கிளில் வைக்கிறது, அந்த ஆங்கிளில் வைக்கிறது, இந்த ஆங்கிளோட நேம் என்னன்றது நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ வீடியோகிராஃபி ஆகணும்னு நினைக்கிறவங்க, அதை ஃபோட்டோகிராஃபி கேமரா வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது ஆயிடலாம். பட் வீடியோகிராஃபி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படிப்பட்ட சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரிங்கில் வேறு லெவலில் ஹிட்டில் இருக்குது. 5 மில்லியன் மேலெலாம் நிறைய சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் வரும். அப்படிப்பட்ட ஒரு சேனல் நேம் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன், பீட்டர் மிக்கன். பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாரு, நீங்கள் அவரை கூட போய் செக் பண்ணலாம். அண்ட் செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறது என்னன்றதை பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சேனல்ஸ். எஜுகேஷனல் சேனல் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நான் பண்ணிட்டு இருக்கதும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் தான். நான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, நியூஸ் மிஸ்டி சிஸ்டிஸ் எல்லாமே கலந்து வரும். பட் டோட்டலாக எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுத்துருவாங்க, அது இருக்கும். அண்ட் பைஜூஸில் நம்ம போயிட்டு காசு கொடுத்து கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்னென்னா அதை வந்து பைத்தானு சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட எஜுகேஷன் கோர்சஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சேனல் அப்படின்னு சொல்லும்போது தனித்தனியாக இருக்கிற சேனல்ஸும் இருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டுமே கற்றுத்தர சேனல்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி பைத்தான் சி ப்ளஸ் ப்ளஸ் கற்றுத்தர சேனல்ஸ் இருப்பாங்க. அண்ட் இன்னும் நிறைய எஜுகேஷனல் சேனல் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சேனல் இருக்கும், அண்ட் சித்த மருத்துவம் பற்றி தனியாக ஒரு சேனல் இருக்கும். அண்ட் எஜுகேஷனல் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டிஸும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அடங்கும் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா கேமிங் சேனல்ஸ். கேமிங் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேமிங்ஸ் அப்படின்றது இருக்குது. அண்ட் பேங்கூரில் வந்து நம்ம ஃபன்னியான வாய்ஸை கொடுத்துட்டு அந்த யார் கேமிங் தமிழன் அவர மாதிரி ஒரு வாய்ஸை கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபன்னியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம், பப்ஜி வந்து இப்போ இல்லை. ஸோ ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு கேம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த இம்போஸ்டர் சம்திங் ஏதோ ஒரு கேம் வந்து நடுவில் ஃபேமஸ் அந்த மாதிரி கேம் வந்து விளாட்லாம். டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் ஆர் பிசி எக்ஸ்பாக்ஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேம் காட் ஆஃப் வார், ஸ்பைடர் மேனு. ஸோ அந்த மாதிரி கேம் வந்து நம்ம ப்ளே பண்ணி காட்டலாம். அண்ட் விஷயலாக பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம வந்து ஃபன்னாக பேசிட்டு கலாய்ச்சிட்டு அப்படியே ஒரு கேமிங் சேனலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஒருத்தரும் ஸ்டார்ட் பண்ணலாம், ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் கேமிங் சேனல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல இதுவே இருக்குது. அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா லாகிங் சேனல்ஸ். லாகிங் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ட்ராவல் இருக்குது, பர்சனல் வாகிங் இருக்குது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபுட் வாகிங் இருக்குது, எக்ஸாம்பிள் இஃபான் வியூ இருக்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த்து என்ன இருக்குதுன்றது பார்த்தீங்கன்னா டெக் சேனல்ஸ். டெக் சேனல்ஸ் சொல்லவே தேவையில்ல, C4 இடெக் இருக்குது, தமிழ் டெக் இருக்குது. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாம்பவான்கள். பட் டெக் சேனல் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே டெக்னிக்ஸ் மட்டுமே சொல்லலாம், அப்படிப்பட்ட சேனலாம் ஆரம்பிக்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இல்லை என்னால் கேட்ஜெட் வந்து ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் டெக் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம். கேட்ஜெட்ஸு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு குள்ளால் முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெக் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து நம்ம அந்த பிரைம் நியூஸ் தமிழ் டெக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் என்னென்னா கம்பெனி மூலமாக நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணலாம். அண்ட் நார்மலாக கேட்ஜெட் ரிவ்யூ அதிகமாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு சேனல் என்னென்னா டெக்ஷன். அண்ட் தமிழ் டெக் C4 இடெக் டெக் பாஸ். டெக் பாஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பவானே சொல்லலாம். அண்ட் சிக்ஸ்த்து ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சேனல். ஃபிட்னஸ் சேனல் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பேர் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க, என் செலிபிரிட்டியே பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சேனலாக ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபிட்னஸ் யோகா தனியாக நீங்கள் பண்ணலாம், இல்லை ஜிம் ஒர்க் அவுட் மாதிரி பண்ணலாம், இல்லைனா எப்படி வந்து ஹெல்த் வந்து நீங்கள் எப்படி வந்து கான்ஷியஸாக நீங்கள் வந்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷனலாக பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இது ஃபிட்னஸ்லேயும் வரும், எஜுகேஷன்லேயும் வரும். ஸோ ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கும் கொஞ்சம் வேல்யூ இருக்கும். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் லாஸ்ட் லாக்டவுன்லேயும் வந்துட்டாங்க. அண்ட் எயித்து பார்த்தீங்கன்னா காமெடி சேனல்ஸ். இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட் அப்படின்றத கேட்டிங்கன்னா காமெடி சேனல்ஸ் மட்டும்தான். பட் இந்த காமெடி சேனல்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து இப்போ காமெடி சேனல் அப்படின்னு சொல்லும் போது அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது, பேக்ரவுண்ட் வாய்ஸில் கொடுத்துட்டு ஃபன்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சேனல் வந்து யார் ரொம்ப அதிகமாக ஃபேமஸ் ஆகிருக்கா அப்படின்றத கேட்டிங்கன்னா
அதுவும் ரொம்ப ரேரு தான். பட் ஃப்ரெண்டில் வந்து வாய்ஸை கொடுத்து ரொம்ப ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா எம்டி ஹேண்ட் அப்படின்ற ஒரு சேனல். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா 400K மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்டி சேனல் வந்து டபுள் மீனிங்காக பேசிகிட்டு இருந்தார். பட் இதுக்கெல்லாம் ஒரு ஆணி தூணாக இருந்தது யாருன்றதை கேட்டிங்கன்னா அபிஸ்டூ அப்படின்ற சேனல் தான். ஸோ அபிஸ்டூ வந்து பார்த்தீங்கன்னா எப்போயோ ஆரம்பித்தார். பட் அவர் வந்து கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்திருந்தானா கண்டிப்பாக அவர் வந்து கண்டிப்பாக 1 மில்லியன் இல்லை 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கூட இப்போ வாங்கியிருப்பார். பட் அவர் விட்டதாக தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எம்டி ஆண்டாக இருக்கட்டும் அண்ட் பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸை கொடுத்துட்டு ஃபன்னியாக பேசுகிறவங்களாக இருக்கட்டும். ஸோ ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறாங்க 300K 400K சொல்லிட்டு. ஸோ காமெடி சேனல் பெஸ்ட்டான ஐடியா. பட் இது வந்து ஃப்ரெண்டில் ஃபேஸ் காட்டிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தமிழில் ரொம்ப கம்மி. மற்றபடி ஹிந்தியில் மலையாளத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அண்ட் 9th பார்த்தீங்கன்னா மேக்கப் சேனல்ஸ். மேக்கப் சேனல்ஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு பர்சனல் லாகிங்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து என்ன சோப்பு போட்டு குளிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது ஹெல்த்தா அது எதை சம்மந்தப்பட்டு வரும். பட் அதுவும் மேக்கப் சம்மந்தப்பட்டு தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சேனலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அண்ட் 10th பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட் சேனல். ஆக்சுவலாக இந்த சேனலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதில் ஃபேமஸான சேனல்ஸும் சிலது இருக்குது. எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளாகிங் பண்ண சேனல்ஸும் நிறையா இருக்குது. நான் வந்து பார்த்த அந்த சேனலில் மறந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஹிட் ஆகும். ஏன்னா லாஸ்ட் லாக்டவுன்லேருந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனல்ஸும் ஹிட் ஆச்சு. அண்ட் காமெடி சேனல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ராங்க்ஸ், இந்த ஃபேக் ப்ராங்க்லாம் பண்ணுறானுங்க பார்த்தியா, அவங்க சேனல்லாம் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அதில் வந்து சிங்கிள் டீம் வச்சு, ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சேனல் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி லாகிங் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷோல் லாகிங் அண்ட் ராமுன் ஜானோ ரெண்டு சேனல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆனாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சேனல் வந்து அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயே ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து ரசித்து பார்ப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியும் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது ஸ்கிரிப்ட்டுன்னு. அது வந்து அப்படியே ஒரிஜினலாகவே இருக்கும், பக்காவாக இருக்கும் ஆக்டிங். ஆனால் அது வந்து பயங்கரமாக ஹிட் ஆகும், நீங்களும் ட்ரை பண்ணலாம். அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் சேனல் பற்றி நான் சொன்னேன். ஸோ நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் வந்து இருக்குது, நீங்கள் போட்டு பார்த்தாலும் ஏகப்பட்டது வரும். அதை வந்து தமிழில் பண்ணால் கண்டிப்பாக ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் 11th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாய் ரிவ்யூ சேனல். ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தமிழில் வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி சேனல் வந்து தமிழில் வந்துச்சுன்னா மேபி ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபாரின் சேனல் தான் எல்லாருமே நம்ம பசங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டாய் ரிவ்யூ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கான கதைகள்லாம் வரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இட்டு. பட் அதுக்காக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் உட்காந்து. எனிவே இதுதான் பார்த்தீங்கன்னா 11 யூடியூப் ஐடியாஸ். ஸோ இந்த ஐடியாஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஐடியாஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் வீட்டில் வந்து என்ன மாதிரி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெக் சேனல் ஆரம்பிக்கலாம், காமெடி சேனல் ஆரம்பிக்கலாம், எக்ஸ்பிரிமெண்ட் சேனல் ஸ்டார்டிங் நீங்கள் சின்ன சின்னதாக ஆரம்பித்தா கூட ஹிட் கொடுத்ததுன்னா நீங்கள் போக போக அதில் வர இன்கம் வச்சு நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் சேனல் வந்து பயங்கரமாக கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, எஜுகேஷனல் சேனல் மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்னா எஜுகேஷனல் சேனல் ஆரம்பிக்கலாம். அண்ட் 7th பிளேஸ் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் பொலிட்டிகல் சேட்டர் அண்ட் நியூஸ் சேனல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிகேன் விட்ஸ், கலாட்டா, அவ்வளோ மீடியா, எஜுகேஷனல், பொலிட்டிக்கல் இந்த மாதிரி ஏகப்பட்டதில் வருவாங்க. இன்டர்வியூ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் வருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது தனியாகவே இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் மாதிரிலாம் சில பேர் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த தந்தி டிவி புதிய தலைமுறை அவங்களும் பெரிய மீடியா. பட் இருந்தாலும் தனியாக ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் உங்களால் ஆரம்பிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிவ்யூ நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் நேம் இந்த நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஒப்பீனியன் வந்து நீங்கள் கேட்கலாம். எக்ஸாம்பிள் சென்னை டாக் மாதிரி கிடையாது, ஹல்சேல் சம்மந்தப்பட்டு சொசைட்டி சம்மந்தப்பட்டு அந்த மாதிரி கேட்டு பர்சனலாக நீங்கள் நியூஸ் சொல்லணும்னு நினைச்சாலும் அந்த மாதிரியும் சொல்லலாம். எக்ஸாம்பிள் நம்மளும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். எனிவேஸ் இந்த டாப் 11 ஐடியாஸில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஐடியாஸ் எதுன்றதை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்த சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கன்றதை இந்த கேட்டகரியில் சப் கேட்டகரி கூட இருக்கலாம். அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் வரும். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் சில சொதப்பல் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனிவே அதெல்லாம் கண்டுக்காமல் வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுமாரோ வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல் கைஸ், சீ யூ டுமாரோ, பை பை.